திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள், ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஊழல் நடவடிக்கைகளை அம்பலப்படுத்தியிருக்கிறார். ஊழல் நடைபெறுகிறது என்பதை ஆதாரங்களோடு வெளிப்படுத்தியிருக்கிறார். அது சம்பந்தப்பட்ட மந்திரிகள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். குறிப்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே போக்குவரத்துத்துறை சார்பிலே ஆவின் நிறுவனத்திலே இனிப்புகள் வாங்காமல் வெளியே வாங்கியது, அதை அம்பலப்படுத்திய உடனேயே ஆவின் நிறுவனத்திலேயே வாங்குங்கள் சொல்லிட்டார். இப்போ வந்து கர்ப்பிணி பெண்களுக்கான அந்த ஊட்டச்சத்துடன் கூடிய இந்த உணவு கிட் அது வழங்குவதிலே முறைகேடு, ஊழல், அந்த பொருட்களை கொள்முதல் செய்வதிலே ஊழல், இது வந்து இன்றைக்கு அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆவின் நிறுவனத்திலேயே வாங்கியிருக்கலாம் அந்த சத்து மாவு, ஆனால் அவங்க வந்து தங்களுக்கு சாதகமான ஏற்கனவே பிளாக்லிஸ்டில் வைக்கப்பட வேண்டிய கம்பெனியிலிருந்து வாங்குறாங்க. இது அப்பட்டமான ஊழல். இதன் மூலமாக அரசுக்கு சுமார் 30 கோடி ரூபாய்க்கு மேலே இழப்பு ஏற்பட்டிருக்குங்கிறத இன்றைக்கி இப்போ தெளித்த பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தியாச்சு. இந்த கர்ப்பிணி பெண்களுக்கான அந்த கிட்டு கொடுப்பதில் ஊழல் செய்திருப்பது, ஊழல் முறைகேடு இதெல்லாம் நடந்திருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. எனவே முதலமைச்சர் ஊழல் நடைபெறாமல் பார்த்துக்கணும். அப்புறம் இந்த ஊழலிலே ஈடுபட்டிருக்கின்ற, அந்த முறைகேட்டிலே ஈடுபட்டிருக்கின்ற, சட்ட விதிகளுக்கு முரணாக செயல்பட்ட அத்துணை பேர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெறும் ஊழலை அம்பலப்படுத்தினா மட்டும் பத்தாது, அவர்கள் மீது புகாரும் கொடுத்து அதன் பிறகும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் வந்து நீதிமன்றத்துக்கும் செல்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் எடுத்து வருகின்ற முயற்சி பாராட்டுதலுக்குரியது. வடநாட்டிலே காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்திலே ஊழல் எதிர்ப்பு இயக்கம் உருவானது. அண்ணா ஹசாரே என்று சொல்லக்கூடிய பெரியவர் ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கத்தை நடத்தினார். அதே போல நம்முடைய அண்ணாமலை அவர்கள் இப்பொழுது லஞ்ச ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். ஊழல் என்பது முன்னேற்றத்திற்கு எதிரானது, ஊழல் என்பது தமிழகத்தினுடைய வளர்ச்சியை தடுப்பது, எனவே லஞ்ச ஊழலை ஒழிக்க வேண்டும் என்கின்ற முயற்சியிலே அண்ணாமலை ஈடுபட்டு வருகிறார். அவர் நடத்துகின்ற இந்த மகத்தான மக்கள் இயக்கத்திற்கு இந்து மக்கள் கட்சி முழுமையான ஆதரவை கொடுக்கிறது. அனைத்து கட்சியினரும் இதற்கு ஆதரவு கொடுக்க முன்வர வேண்டும். தமிழகம் வந்து லஞ்ச ஊழலில் ஊறி போயிருக்கு. அதை மாற்றி அமைப்பதற்கு எல்லோரும் சேர்ந்து நாம் முயற்சி எடுப்போம். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே செஞ்சட்டை பேரணி என்கிற பெயரிலே கம்யூனிஸ்ட் கட்சிகள், திராவிடர் கழகம், விடுதலை சிறுத்தை இணைந்து இந்து கடவுள்களை ஆபாசமாக அருவறுக்கத்தக்க வகையிலே இழிவுபடுத்தி பக்தர்களின் மனம் புண்படும்படியாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே ஒழிய நாங்கள் கொடுத்த புகார் பேரில் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார். அதே போல யூடியூப் ப்ரூட்டஸ் சிதம்பரம் நடராஜ பெருமானை இழிவுபடுத்தியது குறித்தும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார்கள். இதன் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அண்ணாமலை அவர்கள், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணாமலையினுடைய இந்த ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லஞ்ச ஊழலை வெளிப்படுத்துகின்ற இந்த உன்னதமான நடவடிக்கைகளுக்கு அதிமுகவும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவார்கள். தீய சக்தி திமுகன்னு எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோர் அடையாளம் காட்டி சென்றிருக்கிறார். எனவே அதிமுகவாக இருக்கலாம், பாமகவாக இருக்கலாம், அனைத்து கட்சியுமே அண்ணாமலை அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை இந்த நேரத்திலே நாங்கள் முன்வைக்கிறோம். டிஎஸ்எஸ்சி திமுகங்கிறீங்க, அதிமுக வந்து டிஎஸ்எஸ்சி திமுக இருந்து வெளியே வந்துச்சு, அது வந்து உருவானதா அதிமுக? அதுங்க எதனால தீக்காலிருந்து திமுக வந்தது? ஈவேரா ஒரு பொருந்தாத திருமணம் பண்ணிட்டார் இல்லைங்களா, ஈவேரா தனிநாடு கேட்டார், ஈவேரா கடவுள் இல்லைன்னு சொன்னார். இந்த கொள்கையெல்லாம் எதிர்த்து தான் திமுக வந்தது. திராவிடர் கழக கொள்கைகளை எதிர்த்து தான், ஈவேராவை எதிர்த்து தான் அண்ணாதுரை திமுகவை ஆரம்பித்தார். சரிதானா? திமுக இருந்து ஏன் அதிமுக வந்தது? கருணாநிதியினுடைய ஊழல் கணக்கு கேட்டார் எம்ஜிஆர், அதனால் திமுக இருந்து அதிமுக வந்து, புரியுதுங்களா? அவர் தான் சொன்னார் எம்ஜிஆர் தான் தீய சக்தி. அதனால் இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருக்குது, லஞ்ச ஊழல் நடவடிக்கையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது, சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குது,
இந்த நேரத்தில் எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து, எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி சட்டப்படி, ஆனால் எல்லா கட்சிக்குமே லஞ்ச ஊழல் எதிர்க்கிற உரிமை உண்டு இல்லையா? அதனால் எல்லாரும் சேர்ந்து செயல்படுறாங்க. இது எப்படியாவது இந்த ஒற்றுமையை சீர்குலைக்கணும்னு திமுக வெவ்வேறு முயற்சி செய்யும். ஒற்றுமையை சீர்குலைக்கணும், அதுக்காக என்ன சொல்லிடுவாங்கன்னா பிஜேபி வளர்ந்தா அதிமுக அழிஞ்சிடும், பிஜேபி வந்து அதிமுகவை அழிச்சு போடும். இது தவறான தகவல். பிஜேபி அதிமுக ரெண்டுமே தேசிய ஜனநாயக கூட்டணின்னு இருக்கு, கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை, புரியுதுங்களா? ஆனால் வேணும்னே அவங்களுடைய திமுகவுடைய தூண்டுதல் பேரில் யாராவது ஒரு சிலர் ஏதாவது பேசுவாங்க. அதுக்கு வந்து பிஜேபி தலைமையும் கரெக்டாக இருக்குது, அதிமுக தலைமையும் கரெக்டாக இருக்குது, அவங்க உரிய விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. அதனால் பிஜேபி வளரும், எல்லா கட்சியும் வளர வேண்டிய கட்சி தானே. அதிமுக வளரும், பிஜேபி வளர்ந்தால் அதிமுக பாதுகா, அதிமுக வளர்ந்தால் பிஜேபிக்கு பாதுகா, புரியுதுங்களா? அதனால் ரெண்டுமே வளரக்கூடிய கட்சி. எடப்பாடி அவர்கள் அண்ணாமலையா அப்படிங்கிற பேர் வந்துட்டு ஏழு முறை மாற்றிட்டு இருப்பார். அதுக்கு வந்து அரசு அரசு தலைவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலைங்கிறவர்கிட்ட வந்து அவர் மைண்ட் யாவத்துக்கு வச்சுக்கல, அதனால தான் அந்த மாதிரி இது இல்லை இல்லைங்க. அதெல்லாம் எடப்பாடி அவர்கள் ரொம்ப நல்ல மரியாதையாக அவர் வந்து அதாவது கூட்டணி தர்மத்தை மதித்து நடக்கக்கூடியவர். ஒரு எதிர்கட்சி தலைவர் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு முதலமைச்சராக இருந்தபோது, எடப்பாடி முதலமைச்சராக இருந்தபோது திராவிட இயக்கங்கள் கொடுத்த முதலமைச்சர்லேயே சிறந்த முதலமைச்சராக எடப்பாடி ஓபிஎஸ் செயல்பட்டாங்க. இதே மாதிரி பொறுப்பான எதிர்கட்சியாக செயல்படுறாங்க அவங்க. அண்ணாமலை ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கையில் இருக்காங்க, அதை நிச்சயமாக இவங்க வந்து ஆதரிப்பாங்க, புரியுதுங்களா? இதை வச்சுக்கிட்டு திமுக வந்து தங்களுடைய ஊடகங்கள் மூலமாக அல்லது வேறு சில ஏஜென்ட்டுகள் மூலமாக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை உடைக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. திமுகவினுடைய அந்த கனவு பலிக்காது. இந்த 12 மாதம் ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும். அந்த காலத்தில் கருணாநிதி போஸ்ட் போட்டார் காமராஜருக்கு எதிராக, அரியலூர் அழகேசா நீ ஆண்டது போதாதா, மக்கள் மாண்டது போதாதான்னு கேட்டாங்க. அதுமாரி அங்கே ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஆண்டது போதாதா, ஊழல் பண்ணது போதாதா, பிள்ளையோ பிள்ளையும் நம்ம கருணாநிதி படம் எடுத்தார். மக்கள் எல்லாம் சொன்னாங்க, கோப்பம் அடிச்சாண்டா கொள்ளையோ கொள்ளைன்னா, புரியுதுங்களா? எம்ஜிஆருக்கு எதிராக அப்படியெல்லாம் படம் எடுத்தாங்க, பிள்ளையோ பிள்ளை. அதனால் இப்போவும் வந்து இவங்கெல்லாம் உதயநிதியை வச்சுட்டு சின்ன மேலே எடுத்துக்கிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் இது வந்து நிச்சயமாக மக்கள் எல்லாம் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. இந்த 12 மாத ஆட்சி, ஒரு வருட ஆட்சி என்பது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியிருக்குது. இந்த 20, 24 இப்படியே தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஊழல் நடவடிக்கைகளிலும் பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு கொண்டிருந்தால் நிச்சயமாக 20, 24 இந்த மாநில தேர்தலையும் மத்திய தேர்தலையும் சேர்த்து நடத்த வேண்டிய சூழ்நிலை உருவானாலும் உருவாகும். அப்படி உருவாகாமல் பார்த்துக்க வேண்டியது முக ஸ்டாலின் தான். பல்லடம் பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் கடைகள் வந்து 24 மணி நேரமும் செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு சில பேர்த்துக்கு மட்டும்தான் வந்து அனுமதி அளிக்கிறாங்களாம், இதுமாதிரி நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர்த்துக்கு வந்து அளிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, பொதுவாக மது விலக்கு முழுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும், எல்லா கட்சியுமே ஒத்துக்கிட்டுருக்குறாங்க. ஸ்டாலினே போராடி இருக்கிறார் மதுக்கடைகளை மூடுங்கன்னு. ஆனால் இப்போ ஆட்சிக்கு வந்த உடனே அவர் இந்த மதுக்கடைகளை எல்லாம் வந்து ஒரு மதுக்கடை கூட மூடலை. இப்படி தொடர்ந்து இது நடந்துக்கிட்டு இருக்கு. பல்லடம் பகுதியிலையும் இந்த முறைகேடு, இந்த மதுக்கடை அதன் மூலம் நடக்கக்கூடிய பாரு, அதில் ஆகக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் அந்த மதுக்கடை மூலமாக தான் வருது. பொதுவாக பல்லடம் மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளில் மதுக்கடைகளுடைய எண்ணிக்கையை குறைக்கணும், மூடம், அதுதான் நம்முடைய கோரிக்கை. ஜனநாயகத்தின் 4வது கூட்டணிக்கு வந்துட்டு பத்திரிகை செயல்படல, அப்படி பத்திரிகையாளர் வந்துட்டு ரொம்ப தரப்பரவாக விமர்சனம் செய்யற மாதிரி 200 ரூபா 400 ரூபான்னு சொல்லி வந்து இந்த சொல்லி அண்ணாமலை. இல்லை, அவர் அண்ணாமலை பத்திரிகையாளர்கள் அப்படி சொல்லலை, அங்கே நிறைய திமுக ஆதரவு யூடியூபர்கள், அவங்க வந்து ஊடகவியலாளர், பசுத்தோல் போர்த்திய புலிங்கிற மாதிரி அந்த ஊடகவியலாளர் போர்வையில் அங்கே வந்து அந்த கூட்டத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணாங்க. அறிவாலயம் அவங்க தூண்டி விட்டு அங்கே வந்து பண்ணுறவங்களை தான் சொன்னார் ஒழிய, மற்றபடி பத்திரிகையாளர்களுக்கு பிஜேபி பாதுகாப்பு, திமுக மாதிரி பத்திரிகையாளர்களை ரெட்னா ரெட் லைட் மீடியான்னு சொல்லலை, அல்லது தினகரன் பத்திரிகை எரித்த மாதிரி பத்திரிகையாளர்கள் மேலே தாக்குதல் நடத்தலை. அதனால் திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போ வந்து ஜி ஸ்கொயரை பற்றி யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே வழக்கு. யாராவது கரண்ட்டு கட்டுன்னு சொன்னால் நான் வழக்கு போடுவேன் அப்படிங்கிறார் யாருங்க, நம்ம ஆடு பவர் கட் பாலாஜி ஐயா சொல்கிறார். அதனால் இவங்க தான் பத்திரிகையாளர்களை மிரட்டுறாங்க. பாரதிய ஜனதா கட்சி, இந்து மக்கள் கட்சி எல்லாமே பத்திரிகையாளர்கள் பக்கம்தான் நாங்கள் நிற்போம். அவங்க உண்மையான ஊடகவியலாளர்களாக இருக்கணும், புரியுதுங்களா? நாங்களும் யூடியூபர் தானே, எல்லாருக்கும் கருத்து சொந்தரம் உண்டு. இல்லை, ஒரு கூட்டத்தில் வந்து குழப்பம் விளைவிக்கிறோம், அதுதான்
பெட்ரோல் டீசல் விலையை வந்து குறைக்கணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து போராட்டம் பண்ணார். அதேமாதிரி கேஸ் விலைக்கு வாயை திறக்க மாட்டாங்க. கேஸ் விலையும் வந்து மத்திய அரசாங்கம் வந்து இப்போ கூட மத்திய அரசாங்கம் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுத்துருக்குறாங்க. உஜ்வலா திட்டத்தின் மூலமாக இலவசமாக அவங்க வந்து எரிவாயு அடுப்பு, உஜ்வலா திட்டத்தின் மூலமாக இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேர் கோடிக்கணக்கான பெண்கள் பயனடைஞ்சிருக்காங்க. சிலிண்டர் மானியம் அவங்க வந்து வழங்குறாங்க. விலைவாசி என்ன விற்றாலும் அதுக்கு உண்டான அந்த விலை உயர்வு தொகையை நேரடியாக அவங்க வங்கி கணக்கில் வரவு வைக்கிறாங்க. அதனால் இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, சிலிண்டர் விலை உயர்வு, இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான காரணம் திமுக தானே. ஜிஎஸ்டி வரி விதிப்பு வரம்புக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதே இருந்தது. தேர்தல் வாக்குறுதி நாங்கள் வந்தால் குறைப்போம் மானியம் கொடுப்போம்னு சொல்லி போட்டு மத்திய அரசாங்கம் ரெண்டு முறை குறைச்சிருச்சு. தீபாவளி அப்போ 10 ரூபா குறைச்சாங்க, அதுக்கப்புறம் இப்போது மறுபடியும் குறைச்சிட்டு மாநில அரசாங்கங்களும் இந்த பெட்ரோல் டீசல் இதோட விலையை குறைங்க ஏற்றுங்க அப்படிங்கிறது எப்படின்னா, மத்திய அரசு விதிக்கக்கூடிய வரி அதை குறைச்சிக்கிறாங்க, மத்திய அரசு விதிக்கக்கூடிய கலால் வரி அதை குறைச்சிக்கிறாங்க. அதை குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக விலை குறையும். இப்போ எப்படி பாண்டிச்சேரியில் விலை குறைவாக கிடைக்குது நம்மளுக்கே தெரியும், பாண்டிச்சேரியில் விலை குறையும். ஏன்னா அங்கே மாநில அரசு விதிக்கக்கூடிய வரி விதிப்பு குறையும். இங்கே மட்டும் இந்த மாநில அரசாங்கம் இருக்குது, திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களை கொடுமைப்படுத்தணும்னு திட்டமிட்டு அதில் நிறைய சம்பாதிக்கணும்னு திட்டமிட்டு நடக்கிறாங்க. திமுக தானே இந்த பெட்ரோல் டீசல் விலைவாசி விஷயத்தில் மிகப்பெரிய துரோகத்தை, அதுவும் தமிழ்நாட்டு மற்ற மாநிலத்தில் விலை குறையும், இங்கே மட்டும் வந்து இவ்வளோ விலை விற்று திமுக காரங்க அதில் வருவாய் விலைவாசி உயர்வில் அந்த வருவாய் பார்க்குறாங்க. அது திமுக தான், அதில் எல்லா மக்களுக்கு கூட தெரிஞ்சு போச்சு. திமுக பணத்துக்காக மேலும் மேலும் வரி போட்டு எப்படி சொத்து வரி போட்டாங்களோ மத்திய அரசு குறைக்கும்போது நீங்கள் குறைக்க வேண்டியதுதான். ஏன் குறைக்க மாட்டேங்க சார், 8 வருஷத்துக்கு முன்னாடி சிலிண்டர் 350 ரூபாங்க சார், இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த சப்சிடிங்கிறது வந்து எந்த ஒரு அக்கௌண்ட்லையும் விழுகிறது இல்லை, உங்களுக்கு எழுகிறது இல்லை. 600 ரூபாய்க்கு விற்கும்போது என்ன சப்சிடி வந்துச்சோ அதே சப்சிடி 1000 ரூபாய்க்கு வந்துட்டு இருக்கு. சப்சிடி எக்ஸ்ட் சப்சிடியை வந்து சேர்த்து கொடுக்கறதுக்கான பரிசீலனையில் இருக்கிறாங்க. இப்போ கூட 90 ரூபா சப்சிடி சேர்த்து இப்போ சமீபத்தில். அதனால் இந்த மாதிரி இந்த கேஸ் சிலிண்டரு, இந்த பெட்ரோல் டீசல் இதுக்கெல்லாம் காரணம் இந்த திமுக வந்து எந்த நல்ல முடிவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நடக்கிறதுக்கு விடுறது. இதெல்லாம் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்தால் அது பிரச்சனையும் இல்லை. அவங்க கேஸ் எடுக்கிறதுக்கு போனால் திமுகக்காரன் வர விட மாட்டேங்கிறான், ஓஎன்ஜிசி வந்து வச்சுக்கிறான். அது திமுக வந்து நேரடியாக வர்றதில்லை. மே 17 கம்யூனிஸ்ட்காரன் இவனை எல்லாம் தூண்டி விட்டு தமிழ்நாட்டில் மின்சாரம் தயாரிக்கக்கூடாது திமுகக்காரன் பண்ணுறது தான், அவன் தானே தூண்டி விட்டு போராட்டத்தை. தமிழ்நாட்டில் ரோடு போடக்கூடாது, தமிழ்நாட்டில் கேஸ் எடுக்கக்கூடாது, கேஸ் எடுக்க போனால் உடனே விவசாயம் அழிஞ்சிக்கணும்னு போய் பிரச்சாரம் பண்ணுறது இதெல்லாம் திமுக தானுங்க காரணம். இதை தானே தூண்டி விடுறான். நீங்கள் பார்த்தீங்களா திமுக காரணம் பற்றி பேசுனா மட்டும் நீங்கள் அது மறுபடியும் மறுபடியும் நீங்கள் பந்தா அங்கே தட்டி விடுறீங்க இல்லை மோடிங்கிறீங்க கிடையாது. அடுத்த விஷயம் அதான் சார், இப்போ வந்துட்டு திமுக வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு ஜிஎஸ்டி வந்து தயாரிக்கிறோம், நாளைக்கு ஒன்றிய அரசு வந்துட்டு செஸ் வரிங்கிறத போடாமல் உத்தரவாதம் கொடுத்தா நாங்கள் வந்து கம்பல்சரி ஜிஎஸ்டி கொண்டு வந்து சொல்கிறோம். அந்த உத்தரவாதமெல்லாம் பிடிச்சிட்டாங்க, என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா, ஜிஎஸ்டி வரி விதிப்பு வரம்புக்குள்ளே வர்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் கருணாநிதி மகன் MK Stalin தான் கடிதம் எழுதுறார் எல்லாத்துக்கும் என்னென்னு ஜிஎஸ்டி வரி வரப்புள்ள இவர் மம்தா இவங்கெல்லாம் சேர்ந்து இங்கே துறைமுகம் வரக்கூடாது, ஜிஎஸ்டி வரி விதிப்புக்குள்ளே இந்த பெட்ரோல் டீசல் வரக்கூடாது, இந்த கடிதமெல்லாம் யார் எழுதுறாங்க? இங்கே ஒன்று பேசுகிறது அங்கே ஒன்று பேசுகிறது கூடாது, ரொம்ப தப்பு. ஜிஎஸ்டிங்கிறது என்ன தெரியுமா, அது ஒரு கவுன்சில், தேர்தல் ஆணையம் மாதிரி அது ஒரு தனி, அதில் எல்லா மாநில முதலமைச்சரும் இருப்பாங்க. ஜிஎஸ்டிக்கும் மோடிக்கும் சம்மந்தம் இல்லை. அந்த சட்டம் கொண்டு வந்து அந்த நிறுவனத்தை உருவாக்குனாங்க, புரியுதுங்களா. ஜிஎஸ்டியில் ஒரு டேக்ஸ் கலெக்ட் பண்ணாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மாநிலத்துக்கு போக வேண்டியது மாநிலத்துக்கு வந்துடும், மத்திய அரசாங்கத்துக்கு போகுது மத்திய அரசாங்கத்துக்கு வந்துடும். அதில் முதல்ல பற்றாக்குறை இருந்தது, அந்த பற்றாக்குறைக்காக செஸ் விதித்தாங்க. அந்த பற்றாக்குறையையும் மத்திய அரசே இப்போ ஏற்றுக்கிட்டு கட்டி எல்லாத்துக்கும் ஃபண்டு ரிலீஸ் பண்ணியாச்சு, புரியுதுங்களா. இப்போ வந்து மறுபடியும் ஜிஎஸ்டி கவுன்சில்னா நீங்களும் தானே அதில் ஒரு அங்கம், உங்கள் நிதியமைச்சர் ஜிஎஸ்டி கொடுத்து கூப்பிட்டானா எங்கள் அன்னைக்கு வளகாப்புன்னு போயிடுறாரு. நல்ல ஃப்ளைட் இல்லை, நான் பெரிய ஃப்ளைட்டில் தான் போவேங்கிறாரு யார், இந்த நிதியமைச்சர். ஜிஎஸ்டி கவுன்சிலில் பேச வேண்டிய விஷயத்தை நீ பிரதமர் உட்கார வச்சுட்டு பொதுக்கூட்டத்தில் பேசுகிற, அரசு விழாக்களை அரசியல் மேடையாக்கி அநாகரிகமாக நடத்துகிறார் ஸ்டாலின். சரி, ஸ்டாலின் தான் அப்படி நடந்துக்கிறாருன்னா இந்த கல்வி அமைச்சர் எப்போ பார்த்தாலும் கவர்னர் ஒன்று சொன்னால் இந்த ஆள் பக்கத்தில் உட்காந்துட்டு பொன் முடி ஒன்று பேசிச்சு, மனசாட்சி வேண்டாமா. தமிழ்நாட்டை யார் இந்தியை திணிச்சு, இந்தியை திணிச்சு, நீ தான் ஆங்கிலத்தை திணிச்சிச்சு.
நீ தான் மக்களை ஹிந்தி படிக்க விடாமல் சட்டம் போட்டு வச்சிருக்கிற இருமொழி கல்விக் கொள்கை. தமிழ்நாட்டில் எங்கேயும் ஹிந்தி திணிப்பெல்லாம் காங்கிரஸ்காரர் இருந்தபோது நேரு இருக்கும்போது இப்போ இது மும்மொழி திட்டம், விரும்பும் மொழியை படிச்சுக்கலாம் இந்த கல்வி திட்டம், புரியுதுங்களா? இதை வந்து கவர்னர் ஒவ்வொரு முறையும் சொல்கிறாரு, கவர்னர் இது ஒன்றியம் இல்லை இது இந்தியாங்கிறார். அதே மேடையில் நீ ஆன்லைனில் வந்து உட்காந்துக்கிட்டு இல்லை இது ஒன்றியம்னா மாநில சுயாட்சி, மாநில சுயாட்சியே தேச விரோதங்க. எதுக்காக மாநில சுயாட்சி? நீ என்ன தனிநாடா? நீ இந்தியன் தானே முதல்ல? மாநில சுயாட்சி கிடையாதுங்க, மத்தியில் தான் சுயாட்சி இருக்கும். மாநிலத்தில் கூட்டாட்சி தான் இருக்கும், மாநிலத்தில் என்னாச்சு இருக்குன்னா கூட்டாட்சி தான் இருக்கும். இது வந்து அந்த காலத்தில் தனி திராவிட நாடு கேட்டாங்க, பிரிவினைவாதம், சட்டம் வந்துடும் சொன்ன உடனே மாநில சுயாட்சின்னாங்க. இதுக்கு ஒரு சட்டம் போட்டு மாநில சுயாட்சின்னு சொல்லக்கூடாது, தப்பு. மத்திய சுயாட்சி தான் சொல்லணும், மாநிலத்தில் என்ன சொல்லணும் கூட்டாட்சி, மாநிலத்தில். இதுதான் இந்து மக்கள் கட்சியுடைய கொள்கை. இது வந்து இவங்க திமுகக்காரங்க சும்மா மாநில சுயாட்சி, மாநில உரிமை, என்ன உரிமை? இந்தியனுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற உரிமை உனக்கு இருக்குது. இந்தியா முழுக்க நீட் தேர்வு எழுதுறான், உனக்கு மட்டும் என்னப்பா? இந்தியா முழுக்க எல்லா கல்வித்தரம் மேலே வந்துட்டு இருக்குது, நீ மட்டும் இந்த மருத்துவக் கல்வி வியாபாரம் பண்ணுறவங்கிட்ட காசு வாங்கிட்டு கூவிட்டு இருக்கிற, இன்னும் நீட்டை சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறேன். ஒரு பிரதமர் மேடையில் அஞ்சு விஷயத்தை நீ சொல்லியிருக்க, ஜிஎஸ்டியில் நிலுவை, நிர்மலா சீதாராமன் இப்போ 25,000 கோடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, இப்போ என்ன கேட்பேன்? மறுபடியும் நீட் பேசுகிறீங்க, மறுபடியும் மாநில சுயாட்சி பேசுகிறீங்க. மாநில சுயாட்சி, இந்த ஒன்றியம், இதெல்லாம் பிரிவினை, இதையெல்லாம் கவர்னர் உட்கார வச்சுக்கிட்டு அரசு விழாவை நீங்கள் அரசியல் விழாவாக மாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. இது பிஜேபி கவர்னர்லாம் சரியில்லை, கடுமையான நடவடிக்கை. ஒரு திமுகவை நீ வந்து ஒரு பிரதமரை கொலை பண்ண கொலகாரனை கூப்பிட்டு நீ கட்டி பிடிக்கிற நீ. அதனால் இது வந்து அரசாங்கம், மத்திய அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியது வரும். அதனால தான் நான் சொல்கிறேன், 2024 ஒரே நாடு ஒரே தேர்தல், மற்றது எங்கே நடக்குதோ இல்லையோ. இவங்க தொடர்ந்து இப்படி பிரிவினைவாதமும் பயங்கரவாதமும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படுத்திட்டு இருந்தாங்கன்னா 2024 ஒரே தேர்தல் வரணுங்கிற சூழல் உண்டாகிப்போம். எம்ஜிஆர் கருணாநிதி மாட ஊழல் பட்டியலை கொண்டு போய் இந்திரா காந்தி அம்மாட்டு கொடுத்து ஆட்சியை கிடச்சாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது மாதிரி இப்போ எல்லாம் தயார் பண்ணிச்சுக்கிறாங்க, எங்கெங்கே ஊழல் நடக்குது, எங்கெங்கே பிரிவினைவாதம் நடக்குது. இது வந்து நீங்கள் இப்போவே முக ஸ்டாலின் அவர்கள் இந்த கம்யூனிஸ்ட்காரன் பேச்சை கேட்டுக்கிட்டு, இந்த தீக்காக்காரன் பேச்சை கேட்டுக்கிட்டு, அவங்களுடைய கைப்பாவையாக இயங்காமல் முக ஸ்டாலின் திமுகவாக செயல்படப்பா, நீயே திமுகவாக செயல்பட நல்லாட்சி கொடுங்க, திருத்திக்கிங்க. இப்போ சொல்கிறார் கரெக்டு, இப்போவே அதை திருத்திக்கிட்டீங்கன்னா எப்படி ஆவின்லேயே பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு சொன்னீங்கல்ல ஸ்வீட்டு, அது மாதிரி இதுலேயும் அது மாதிரியான நடவடிக்கை எடுங்க. லஞ்ச ஊழல் நடக்காமல் பார்த்து